அனைவருக்கும் வணக்கம். ஜோதிட நண்பன் அப்படின்ற யூடியூப் சேனல் மூலமா உங்க எல்லாரையும் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷமாவும் பெருமையாவும் இருக்கு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க நண்பா? சமீப காலமா நிறைய பரிகாரங்கள் வீடியோ பத்தி நம்ம நிறைய பார்த்துட்டு இருக்கோம். அதை பத்தின விளக்கங்கள் நம்ம நம்ப நிறைய தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு விதமான டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேசஸ்க்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கோமத்தை பத்தின விஷயங்கள் நிறைய கிரிட்டிக்கல் கேசஸ் நிறைய வருது. மாந்திரிகம், தாந்திரிகம், குழந்தை பேச மாட்டேது, கல்யாணம் நடக்க மாட்டேது, திருமணம் பண்ண புருஷன் ஓடி போயிடுறேன், பொண்ணு சொல் பேச்சு கேட்க மாட்டேது, மாமியார் மருமக சண்டை, பல தரப்பட்ட கிரிட்டிக்கல் கேசஸ், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேசஸ் நம்மளுடைய முருகன் இதுவரைக்கும் நம்மளை காப்பாத்திருக்கான். இனிமே வரக்கூடிய காலகட்டத்திலையும் எல்லாரையும் காப்பாற்றப்படுவான். அவனை நம்பிதான் நம்ம எல்லாமே இருப்போம். கொஞ்சம் எமோஷனல் ஆகக்கூடிய ஒரு வீடியோ பதிவாக தான் இருக்கும். ஒரு கேஸை பத்தின ஒரு டீடைல் தான். ஒரு பொண்ணு வந்திருந்தாங்க. அவங்களுக்கு நாளைக்கு நம்ம ஹோமம் பண்ண போறோம். என்ன பண்ண போறோம்? சிம்பிள் சடங்கு ஸ்வீட்டா சொல்றேன். ஒரு பொண்ணு வந்திருந்தாங்க, 34 வயசாகுது, கல்யாணமாகல. எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல ஒரு திருமண பிராப்தம் அமையணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க. நல்ல வேலை திருமணம் அமையிறதுக்கு நான் ஜாதகத்தை பார்த்தேன். ஜாதகம் வந்து பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் நான் பார்த்த ஜாதகத்திலேயே ரொம்ப ரொம்ப ஒஸ்டான ஜாதகம். அதுக்காக எனக்கு அந்த பொண்ணு நான் தப்பாக சொல்லலை. இந்த கல்யாணம் சொல்லக்கூடியது 7ஆம் இடம் வீசமாயிருச்சு. 2ஆம் இடம் பகையாயிருச்சு. குடும்பஸ்தானமும் போச்சு, 7ஆம் அதிபதியும் போச்சு. சரி, 7ஆம் அதிபதி போயிருச்சு, அடுத்து யாரை பார்க்கலாம்? மறு திருமணத்திற்காவது வாய்ப்பு இருக்குமா? அதாவது வயசு வேற யாராவது 2ஆம் தரமாவது போக முடியுமான்னு பாக்குறது 9ஆம் வீடு. 9ஆம் வீடு மறைஞ்சிருச்சு. அட கடவுளே. சரி, அதுக்கப்புறம் 3ஆவது கல்யாணத்துக்கு, ஆனா அந்த பொண்ணுக்கு 4 திருமணத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஆண்டவனுக்கு தான் வெடிச்சோம். தலையில கை வச்சு நான் உட்காந்துட்டேன் இந்த ஜாதகத்தை பார்த்துட்டு. சரி, 4ஆவது 11க்குரியவனை பார்க்கணும். 11க்குரியவனும் லக்னாதிபதி கூட சேர்ந்து நீசமாயிட்டான். எனக்கு என்ன பண்றது, என்ன சொல்றது? ஏன்னா அந்த பொண்ணுக்கு கல்யாணமே ஆகாது. அப்படி கல்யாணம் ஆனாலும் அது நினைச்சு நிக்காது. இப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல நம்மளை நம்பி வந்தவங்க நம்ம என்ன பதில் சொல்லணும்? என்ன பதில் சொல்லலாம் நண்பா? நீங்களே சொல்லுங்க. அப்ப நான் சொன்னேன், மெடிசன்ஸ் இருக்குமா? ஹோமியோபதி மெடிசன்ஸ் இருக்கு. முதல்ல மன அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ணுங்க. திருமண பிராப்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு ஃப்ளவர் மெடிசன்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் நான் உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணுறேன். அது கொஞ்சம் அமௌண்ட் ஆகுமா அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். இல்லை, நான் அரேஞ்ச் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ணிட்டு எனக்கு அனுப்பிச்சிட்டாங்க. பேமெண்ட் பண்ணிட்டாங்க. மெடிசன்ஸுக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் நல்ல வேலை கிடைப்பதற்கு ஃபர்ஸ்ட் பேமெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அது கொஞ்சம் ஒர்க் பண்ணி அவங்களுக்கு நல்ல ரிசல்ட், மன அழுத்தம் கொஞ்சம்லாம் குறைஞ்சிருச்சு. எனக்கு கல்யாணம் பிராப்தம் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு வாரத்துக்கு முன்னாடி பேசினாங்க. நான் இப்போ ஹோமம் பண்ணுறது தான் ஒரே சொல்யூஷனாக இருக்குமா? உங்கள் ஜாதகத்தை கல்யாண பிராப்தமே இல்லை, முருகனை பிடிச்சா மட்டும்தான் ரிசல்ட் கிடைக்கும், இல்லைனா கிடைக்கவே கிடைக்காது அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டேன். அதுக்கு ஒரு பேமெண்ட் சொன்னேன், இந்த ஜாதகத்துக்கு இந்த ஹோமம் பண்ணணும்னா 4 இயரை வச்சாலும் மினிமம் செய்யணுமா, இந்த மாதிரி பண்ணாதான் அதுக்கான ரிசல்ட்ஸ்லாம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். 3 தடவையாவது தாலியை அவங்க கழுத்துலேயே கட்டி மாங்கல்ய உண்டியில் போடுறோம். 5ஆவதா வரையன் பாருங்க புருஷன், முருகா அதுதான் நிலைக்கும். ஏன்னா 5 தாரத்துக்கு வாய்ப்பு, 4 கழிஞ்சு 5ஆவதா வர்றதுதான் நிலைக்கும். ஏன்னா ஜாதகம் எப்படி திருமண பிராப்தமே இல்லை, கல்யாணம்னா 4 புருஷன் என்ன செய்ய சொல்றீங்க? குழந்தை பிறக்கும் போதே செஞ்சிருந்துருக்கணும். வயசு 34, இனிமே போய் என்ன செய்ய? சரி, எமோஷனல் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு கொடுத்து உதவுறதுக்கு யாருமே இல்லை, ஹோமம் பண்ணுறதுக்கு எனக்கு காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் முடிஞ்சதை பே பண்ணுங்கம்மான்னு சொல்லியிருந்தேன். அவங்க பேமெண்ட் அனுப்பிச்சிட்டாங்க. முடிஞ்சதை அனுப்புங்கன்னு சொல்லியிருந்தேன். நம்ம கேட்ட பட்ஜெட்டோட 30% தான் பே பண்ணாங்க. அனுப்பிச்சிட்டாங்க பேமெண்ட்டை. அப்புறம் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அனுப்பிச்சிட்டாங்க, எப்படிமா ரெடி பண்ணீங்கன்னு கேட்டேன்ல. அதுதான் எனக்கு ரொம்பவே ஒரு மனம் சங்கடப்படக்கூடிய ஒரு விஷயம். அந்த அம்மாவோட பக்கத்து வீட்டில் ஒரு அம்மா இருக்காங்க.
அவங்களுடைய தாலி செயினை அடமான வச்சு அந்த காசு அனுப்பிச்சிருக்காங்க. அந்த அம்மா ஒரு திருநங்கையா, எத்தனையோ திருநங்கைய ரோட்ல பார்த்துருக்கோம், தப்பான காரியங்களுக்கு பயன்படுத்துறாங்க. நான் நேரடியாக கண்ட திருநங்கையில் முதல் தெய்வம் அந்த அம்மா முகத்தை கூட நான் பார்த்தது இல்லை. இந்த காசை நான் வேணாம்னு சொல்லிட்டேன், ஆனால் கர்மா காசை கண்டிப்பாக அவங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறத நீங்கள் வச்சு நீங்கள் மேனேஜ் பண்ணி பண்ணுங்க. அந்த பிள்ளைக்கு ஏதோ ஒரு வாழ்க்கை கிடைச்சா போதுன்னு சொல்லி சொன்னாங்கன்னு வந்தவங்க சொன்னாங்க. நாட்டில் பலதரப்பட்ட மக்கள் பலதரப்பட்ட விஷயங்களில் உதவி செய்யுன்ற ஒரு சில ஆட்கள் இருக்கிறனால தான் இன்றைக்கி ஆண்டவன் ஏதாவது ஒரு சூழலில் நிறைய பேரை காப்பாற்றுறாங்க. இதுவரை நம்ம நம்பி வந்தவங்கள யாரையுமே நம்ம கைவிட்டது இல்லை. இவங்களுக்கு உண்டான பிராப்தத்தை நிச்சயமான முருகன் கைவிட மாட்டான். என்னால் ஆன முடிஞ்ச உதவியை நிச்சயமாக அந்த பொண்ணுக்கு நான் செய்வேன். அந்த திருநங்கை அம்மாவுக்கு மனப்பூர்வமான கையெடுத்து கும்பிட்றேன். காசு கொடுத்ததுக்காக கிடையாது, கொடுக்கணுன்ற எண்ணம் வந்ததுக்கு. எத்தனை பேருக்கு அந்த அந்த எண்ணம் இருக்கு? நாளைக்கு பண்ண போற அந்த ஹோமம், நாளைக்கான டே, நீங்க ரெக்கார்ட் பண்ணப்பட்ட டைம் 13ஆம் தேதி, 14ஆம் தேதி அவங்களுக்கான ஹோமம், 14/5/2021 அவங்களுக்கான ஹோமம் நல்லபடியா நடக்கும். முருகன் கைவிட மாட்டான். நிச்சயமான முறையில் இந்த கேஸை முருகனே எடுத்து நடத்தி அந்த பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்து, வேலை வாய்ப்பை அமைச்சு கொடுத்து முருகன் காப்பாற்றுவான்னு சொல்லி இந்த வீடியோ பதிவு நிறைவு செய்கிறேன். தேங்க்யூ நண்பா.